விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்குட்பட்ட மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமர் பிள்ளை மூலிகை பெட்ரோல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 1999 பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு இணையான மூலிகை திரவ எரிபொருளை கண்டுபிடித்து அதை விற்பனைக்கு கொண்டு வந்த ராமர் பிள்ளை மீது திடீரென புகார் எழுந்தது. ராமர் பிள்ளையின் மூலிகை பெட்ரோலில் இயக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதாவதாக வந்த புகாரை அடுத்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் ராமர் பிள்ளை மற்றும் அவரது மனைவி உட்பட 5 பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ராமர் பிள்ளையின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ராமர் பிள்ளை மேல்முறையீடு செய்தார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ராமர் பிள்ளை உட்பட 5 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. ராமர் பிள்ளையின் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கையும் விடுவித்து உத்தரவிட்ட நீதிமன்றம் அவர் கணக்கில் இருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய்க்காக கடந்த 23 வருடங்களுக்கு அதற்கான வட்டியும் சேர்த்து சுமார் 4 கோடி ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து தனது வழக்கறிஞர்களுடன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமர் பிள்ளை விரைவில் ₹15 க்கு 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்போவதாக கூறினார். தனது திட்டம் குறித்து ராமர் பிள்ளை கூறுகையில் 1999 மூலிகை பெட்ரோல் கண்டுபிடித்து விற்பனைக்கு அறிமுகப்படுத்திய தனக்கு ஏற்பட்ட சிக்கல்களால் நிலை குலைந்து விடவில்லை என கூறினார். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொய் என நிரூபித்து விட்டதாக கூறிய ராமர் பிள்ளை விரைவில் விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய மூலிகை பெட்ரோல் உற்பத்தி ஆலை தொடங்கப்படும் என்றார். எந்த இடத்துல அது தொலைத்தமோ அந்த இடத்துல தான் தேடணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டப்பட்டவனாக நாங்கள் சென்றேன். திரும்ப நான் உங்களுக்கு முன்னாடி நிரபராதமாக நிற்கிறேன். மிக பிரமாண்டமான தொழிற்சாலை நிறுவனர் எல்லா ஏற்பாடுகளும் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 90 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்டான லைசன்ஸ் சட்டபூர்வமான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 15 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து நான் ரிட்டன் அப்மெண்ட் போட்டிருக்கேன். அதன் பிரகாரம் என்னுடைய மக்களுக்கு கூடிய விரைவில் 15 ரூபாய்க்கு புகையில்லாத ஒரு பெட்ரோல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மூலிகை பெட்ரோல் விற்பனைக்கு முன்னதாக போதிய பரிசோதனைகளை நடத்தி மத்திய மாநில அரசுகள் ராமர் பிள்ளைக்கு அங்கீகாரம் அளித்து அவரது வாழ்க்கைக்கும் பொதுமக்களின் அன்றாட சிரமத்தை போக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.